நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கிறிஸ்தவம் என்ற ஒரு போர்வைக்குள்ளே இருக்கிற ஒரு மிக கேவலமான அருவறுப்பான ஒரு உபதேசத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது பேர் வந்து சிரிப்பு அபிஷேகம், ஜாய் அனாயிண்டிங். சரியா, இது வந்து வழக்கம் போல் கேவலமான அருவறுக்கத்தக்க விஷயங்கள்லாம் எங்கேருந்து வரும்னா, ஃபாரின், அங்கேருந்து ஃபாரின் முகம் நமக்கு அதிகம். ஸோ அந்த இதுலேருந்து அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தான் இங்கே வரும். அப்படி ஃபாரின்லேருந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இங்கே நமக்கு பல பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதில் முன்னோடி முதன்மையான ஒரு ஃபேமிலி வந்து நம்ம தமிழகத்தை பயங்கரமாக வஞ்சித்தது. அந்த ஃபேமிலியோட கேவலமான இந்த வியாபாரத்துக்கு துணை நின்ற பெர்க்மன்ஸ் அவர்களையும், அகஸ்டின் ஜெபகுமார், ஆர் ஸ்டான்லி அவர்களையும் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்படிப்பட்ட கேவலமான ஒரு உபதேச பரப்பும் குடும்பத்திற்கு சப்போர்ட் பண்ணுறது தான் இன்னும் அதிக வேதனையாக இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வேதத்திற்கு எதிரான கிறிஸ்தவர்களை வறுத்து எடுக்க போறோம், வாங்க. பியூர்லி பிற மதத்தவர்களின் ஒரு வஞ்சிக்கத்தக்கதான ஒரு ஏமாத்து சித்து வேலையை தான் இந்த லேடி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த லேடி யாரு அப்படின்னா, த கிரேட் ப்ராஃபிட், அரை நூற்றாண்டை கடந்து மிக தீவிரமாக தீர்க்க தரிசனம் சொல்றேன் அப்படின்னு தன்னைத்தானே புகழ்ந்து கொண்டுட்டு இருக்கிற ஒரு அற்பமான மனிதனுடைய மனைவி. அவர் பேர் சொல்ல விரும்பவில்லை அப்படின்னு நாங்கள் சொல்ல மாட்டோம். எசேக்கியா பிரான்சிஸ். ரொம்ப மனவேதனையாக இருக்குங்க. கிட்டத்தட்ட இந்த குண்டலினி ஸ்பிரிட்டு அப்படி இப்படின்னு நிறைய ஸ்பிரிட் சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒரு ட்ரைனிங் தான், ப்ராக்டிஸ் தான். கரெக்டாக இந்த பொட்டில் வச்சு அப்படி தள்ளினா லைட்டாக அப்படி தங்கும், அந்த ஒரு எனர்ஜியில் அந்த வைப்பில் இருக்கும்போது அப்படி தள்ளுறது, மற்றவங்க உள்றத பார்த்து வீக்காக இருக்கிறவங்க உள்றது, பதறது, உருள்றது, பிறல்றது, இதெல்லாம் அங்கேருந்து காப்பி அடித்து இங்கே செஞ்சுட்டு நான் வந்து அரை நூற்றாண்டை தாண்டி மிக பிரம்மாண்டமான ஊழியக்காரன்னு பேசுறதுல ஒரு துளியும் அர்த்தம் இல்ல. The Christmas first message. கிறிஸ்துமஸ்னுடைய முதல் செய்தி. Rejoice. அது கொண்டாடு, கழுகூறு. The resurrection first message. உயிர்த்தெழுதலினுடைய முதல் செய்தியே. Rejoice. கழுகூறு. இவர் தாங்க எசேக்கியா பிரான்சிஸ். இவர் இந்த ரிஜாய்ஸ் ரிஜாய்ஸ்னு சொல்றது எதுக்காகன்னா, போலியான ஒரு அபிஷேகத்தை, அந்நிய அக்கினி மாதிரி அந்நிய அபிஷேகத்தை மக்கள் மத்தியில் செஞ்சு காட்டி இவர் பெரிய ஆள்னு காமிச்சார். அதுதான் அந்த ஜாய் அனாயிண்டிங். கொஞ்சம் முன்னாடி பார்த்தது வந்து இவருடைய ஒய்ஃப், அவருங்க வந்து ஃபாரின் ஜெர்மன் லேடின்னு நினைக்கிறேன். சரி, அது ஏதோ ஒன்று. ஆனால் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த ஜாய் அனாயிண்டிங்கிற பேரில் அடிக்கிற கூத்தெல்லாம் இப்போ பாருங்கள். The spirit of God dissolved the tumor and the growth. The பேசுறாரு பார்த்தீங்களா, அவர் தான் எசேக்கியா பிரான்சிஸ். சிரிக்கும் போது ஸ்பிரிட் ஆஃப் டியூமர்லாம் போயிடுமா, டியூமர்னா அந்த கேன்சர் கட்டி இதெல்லாம் போயிடுமா, இதெல்லாம் அடுக்குமா? அவருக்கு பிள்ளைகள் இருக்காங்களான்னு எனக்கு தெரியல. ஒருவேளை அவருக்கு பெண் பிள்ளைகள் இருந்தால் அந்த பிள்ளைங்களெல்லாம் இந்த மாதிரி உருளை விட்டு கேவலப்படுத்தி இந்த பொண்ணுங்களை மயக்கி மதிமயங்க வச்சு இப்படி ஒரு மென்டல் ஸ்டேட்டில் அவங்கள ஒரு ஸ்டேபிளாக இல்லாத நிலைமையில் கொண்டு வந்து அவங்கள நீங்கள் ஆட்டி படைச்சி அதை மார்க்கெட்டிங் பண்ணி அதை நான் வந்து கடவுள் எனக்கு அபிஷேகம் பண்ணார் சிரிப்பு அபிஷேகம்னு சொல்லி எப்படி அவங்களாம் சோத்தில் கை வைக்க மனசு வருது? ஐயா எசேக்கியா பிரான்சிஸ் அவர்களே, உண்மையில் நான் கேட்குறேன், உங்கள் ஒய்ஃபை இப்படி ஆட விட்டு வீடியோ எடுத்து போடுங்களேன் அவங்களோட உங்களுக்கு, ஏன்னா நீங்கள் அரை நூற்றாண்டை கடந்த பெரிய தீர்க்கதரிசியில் உங்கள் ஒய்ஃபை இப்படி ஆட விட்டு ஊரில் விட்டு பெறலை விட்டு வீடியோ எடுத்து போட்டு சம்பாதிங்களேன். சிரிப்பு அபிஷேகம். மேடம், ஜெர்மன் லேடி, உங்களை பார்த்து நான் கேட்குறேன், உங்கள் கணவருடைய அம்மா இருக்காங்கல்ல,
97 வயசாக சும்மா கண்ணு மாதிரி இருக்காங்களாமே, அவங்கள இப்படி லாஃபிங் லாஃபிங்னு ஊரில் விட்டு பெரில் விட்டு வீடியோ எடுத்து போடுங்களேன். உங்களுக்கு தான் அந்த பவர் இருக்குல்ல அப்படின்னு திப்பட்டில் வச்சு தள்ளி விடு, அவங்கள தள்ளி விடுங்க. 14 வயசில் என் வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தேன். 14 வயசில், ரைட்டு. ஆனால் எந்த ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தீங்க? 100% நான் அடித்து சொல்கிறேன், இந்த வேதத்தின் அடிப்படையிலான ஆண்டவரை உங்களுக்கு யாருன்னே தெரியாது. இப்போ 70 போக போகிறேன். எல்லா நாளும் கத்தர் எனக்கு உண்மையாக இருந்தார். அவர் தான் கனம் பண்ணுகிறார். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவரை விட ஒரு ஹையஸ்ட் இருக்கா? இன்னைக்கு நான் நிற்கிறேன்னா உங்கள் கணத்தை நம்பியல்ல, உங்கள் கணத்துக்கு காலனா மரியாதை கிடையாது. மரியாதை இருக்கு இல்லை, நீங்கள் மதித்தாலும் மதிக்கலைன்னாலும் கத்தருடைய கிருபையில் அது என்ன ஒன்றுமே பண்ணுறதில்லை. ஏன்னா இந்த பார்தலத்தின் இப்போது இவர் சும்மா இந்த பெருமை பீத்தி பேசிகிட்டு இருக்காரு, அதெல்லாம் எனக்கு பிரச்சனையாக தெரில. ஆனால் பின்னாடி ஒரு மனுஷன் இப்படி கையை வச்சுக்கிட்டு இப்படி பார்த்துக்கிட்டு இப்படி நிற்கிறாரு. ஐயா பெர்க்மன்ஸ் ஐயா, உங்கள் மேலே எவ்வளோ மதிப்பு மரியாதையும் வச்சுருந்தேன். நானே உங்களை ரோஸ் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். ஜான் ஜபராஜை வளர்த்து விட்டது நீங்கள் தான், அந்த மாதிரி ஆட்களை இந்த கிறிஸ்தவ உலகத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணது நீங்கள் தான். ஆனால் இவ்வளோ கீழ்த்தரமாக நடந்துக்கிற மனுஷன் கூட சேர்ந்து நீங்களும் கூத்தடிப்பீங்கன்னு நான் ஒரு துளி கூட எதிர்பார்க்கலங்க. நான் பிசாசுக்கு பயந்ததே இல்லை, பயப்பட போகிறதும் இல்லை. ஆமாம், எப்படி பயப்படுவீங்க? நீங்களும் பிசாசும் ஜிகிடி தோஸ்து, கூட்டு சேர்ந்து 70 மக்களை ஏமாத்திடுறீங்க. நீங்கள் எதுக்காக பிசாசுக்கிட்ட பார்த்து பயப்படணும்? ஏன்னா 600 மேலே பிசாசை பார்த்தவன் நான். அதை தான் நாங்களே சொல்கிறோமே, 600 மேலே 14 வயசில் நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்கல்ல, அந்த ஒப்பு கொடுத்ததே பிசாசுக்கிட்ட தான். என் தந்திரங்களை பார்த்துருக்கிறேன், அவன் என்னை தொடாமல் இல்லை. விசுவாசிகள் மேலே 1000 அம்புகள் எழுதான், ஊழியர்கள் மேலே 10000 அம்புகளை எய்வான். அந்த ஊழியர்களை உருவாக்குறவர்கள் மேலே 100,000 அம்புகளை எய்வார். அம்புகளை பார்த்து விட்டுத்தான் தெம்போடு நிற்கிறேன். இது எந்த பைபிளில் இருக்குது? விசுவாசிகளுக்கு கொஞ்சமாக அம்பு வரும், ஊழியர்களுக்கு அதோடு அதிகமாக வரும், இவரை மாதிரி பெரிய ஏதாவது வருது. சரி, வியூவர்ஸ் நிறைய அமைதியாக இருக்குன்னு சொல்கிறதுனால அமைதியாக ட்ரை பண்ணுறேன். சரியா, நான் அடிக்கிறேன், ஆக்சுவலாக நடிக்கிறேன், எனக்கு உள்ள அந்த மாதிரி இல்லை. இவன் இவரை மாதிரி எசேக்கியா ஃப்ரான்சிஸ் மாதிரி ஊழியர்களை உருவாக்குற ஊழியர்களுக்கு அதிகமாக அம்பு வரும், அதெல்லாம் இவர் பார்த்து தாண்டி தான் வந்திருக்காராம். இதுக்கு கைத்தட்டுற மக்களும் இந்த பொழப்பு பொழைக்கிறதுக்கு எங்கன்னா போய் முட்டிக்கிட்டு சாவலாம். என்னன்னா ஒரு மாதிரி ரொம்ப கௌரவமாக பேசுகிறேன்றீங்களா? இது பரிசுத்த கௌரவம், பரிசுத்த கௌரவம். பின்னாடி அமேன். ஏய், யாரா நீங்களா? அதை விட ஒரு ஹையஸ்ட் ஆனா உலகத்துல இல்ல. அவர் கனம் பண்ணினால் இன்று உன்னை கனவீனம் பண்ணுகிறவன் நாளைக்கு வேதத்துல இருக்க உன் கால் தூசிய நக்க வைப்பேன். ஓஹோ, அதனாலதான் முன்னொரு காலத்தில் அகஸ்டின் ஜெபகுமார் அவர்களும் ஸ்டான்லி அவர்களும் இவரை சாடு சாடு என்று சாடினார்கள். இன்றைக்கு இவருடைய ஆண்டவர் அவங்க ரெண்டு பேரையும் இவங்க காலில் இருக்க தூசியை நக்க வச்சாங்களா? 11 சேர்ந்து கூத்தடிக்கிறது காரணம் காட்டி. ஏன்னா முன்னொரு காலத்தில் ஸ்டான்லி அவர்களும் அகஸ்டின் ஜெபகுமார் அவர்களும் இவர் செய்கிற ஊழியங்கள், இந்த ஜாய் அனாயிண்டிங்கெல்லாம் ரொம்ப மோசமாக கேவலமாக பேசினாங்க. அன்னைக்கு இவங்களோடய சேர்ந்து கை கோத்து கூத்தடிக்க போகிறாங்க, 11. அப்போ இவர் சொல்கிறது உண்மையாயிடுச்சுல? அதான் ஓவரா இல்லையா? இது கொஞ்சம் ஓவரா இல்லையா? காலை விழுறேன்னு கூட சொல்லலாம், தூசியை நக்க பண்ண வேண்டான்றார். நான் எத்தனை முறை பார்த்துருக்கிறேன் கர்த்தர் எப்படி கனம் பண்ணுகிறார் என்ற. உங்கள் வாயிலேருந்து ஒரு கர்த்தர் வர்றார்ல, அந்த கர்த்தர் கனம் பண்ணுறாரு உங்களை. ஆனால் வேதத்தின் கர்த்தர் ஒரு நாளும் உங்களை கனம் பண்ணவில்லை. சரியா, இன்னைக்கு இந்த வீடியோ மூலமாக நாங்கள் உங்களை ஒன்றை கனவீனம் பண்ணுறோம், பண்ணிட்டோம். சரியா, இன்னமும் தொடர்ந்து வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பண்ணுவோம். உங்கள் வாயிலேருந்து வர ஒரு கர்த்தர் இருக்கார்ல, அந்த கர்த்தரால் என்ன செய்ய முடியுமோ காட்ட சொல்லுங்கள். ஆனால் முதல் நான் எனக்கு என் வாழ்க்கையில் ஒன்று கண்டுபிடிச்சேன், எங்கே என்னை பார்க்கும்போது ஒரு மாதிரி பார்க்குறாங்களோ அவங்கள ஃபஸ்ட்டு மெசேஜ் முடித்த உடனே ஒரு மாதிரி பார்க்க வைப்பார். டேய், இப்படி எல்லாரையும் ஊரில் வச்சா ஒரு மாதிரி தான்ப்பா பார்ப்பாங்க உங்களை, வேறு மாதிரி எப்படி பார்ப்பாங்க? இப்போ எனக்கு எப்படி இருக்குன்னா, யாராவது எனக்கு கனவீனம் பண்ண மாட்டாங்களா? அப்போ ஆண்டவரே வந்து கனம் பண்ணுவாரே. நாங்கள் உங்களை கனவீனம் பண்ணுவோம், பண்ணுறோம், பண்ணிட்டோம், இனியும் பண்ணுவோம். உங்கள் ஆண்டவரை முடிஞ்சதை செய்ய சொல்லுங்கள். உனக்கு எதிராக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும்.
ஆனால் இந்த ஆயுதம் உங்களுக்கு எதிராக உருவாக்கப்பட்டாச்சு வாய்க்கும். உனக்கு விரோதமாக குறை சொல்லுகிற எந்த நாவையும் எந்த நாவையும் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி போல நீ நியாயப்படுத்துவாய், நியாயத்தை சொல்லுவாய். இது ஊழியக்காரருடைய ஊழியக்காரருடைய மனைவிகளுடைய ஊழியருடைய குடும்பங்களுடைய சொத்து. ஏன் மனைவியை சேர்த்துக்கலாம், அடி செம்ம சாத்து சாத்துவாங்களா? இது எந்த வசனத்தில் இருக்குது? எந்த பைபிளில்? எஸ்ஏகே ஃப்ரான்சிஸ் எழுதுன பைபிள்லையா? எப்போ நீ குடும்ப ஊழியம் பண்ணணுன்றதுக்காக இப்படி பேசிகிட்டு இருப்பீங்க? குடும்ப ஊழியன்னொன்னு வேதன அடிப்படையில் ஊழியன்னு நினச்சிக்க போகிறீங்க. மக்களை ஏமாற்றி காசு சேர்க்குற ஊழியம். ப்ளீஸ், இத்தனை வருஷம் ஊழியம் செய்துட்டு நான் பேசினேன், அதில் ஒரு அதிகாரம் இருக்க முடியாது. என்ன சொல்லப்படுகிறதல்ல, யார் சொல்லுகிறார்கள். நான் பார்த்தேன், நான் அனுபவிச்சேன். அட பாவி, ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அவன் போதிக்கிற போதனையை ஃபாலோ பண்ணு, அவன் அதன்படி நடக்கிறானா இல்லையான்னு நீ பார்க்காதன்றார். அந்த போதனை பைபிள் படி கரெக்டாக இருக்கா இல்லையான்னு பாருன்றார். நீங்கள் என்னென்னா, 70 வருஷம் இத்தனை வருஷம் நான் பண்ணிட்டேன்ல, நான் என்ன சொல்கிறேன்னு பார்க்காதீங்க, சொல்கிறவன் யாரை பாருங்கன்றீங்க. அதையும் கேட்டு பெர்க்மன்ஸ் ஐயாவும் அமேன் அமேன் சிக்கர பக்கரான்றாரு. அசிங்கமாக இல்லை? அவ்வளோ மக்கள் அழிஞ்சு போகிறாங்க, உங்களுக்கு ஒரு துளி கூட இது இல்லாமல் லபலபலபன்னு பேசணும். பெர்க்மன்ஸ் ஐயா, நல்லா வாழ்ந்துருவீங்க, நீங்கள் நல்லா வாழ்ந்துருவீங்க. ஆனால் அவரோட கூட ஒன்று வருதான், சீக்கிரமாக வரப்போகிறாராம், அப்போ தெரியும். ஏழை எனக்கு ஒரு கத்தருடைய சத்தம் கேட்டுச்சு, எனக்கு ஒரு சேனையை உருவாக்கு. ஃபாதருக்கு தெரியும், பாஸ்டருக்கு தெரியும், நான் அங்கீகரித்த கூட்டங்களை விட அங்கீகரிக்காத கூட்டங்கள் ஆயிரங்கள். ஓ, இதில் நீ ரிஜெக்ட் வேற பண்ணுவ? ஐயோ, அப்படி நீ ரிஜெக்ட் பண்ணாமல் பெர்க்மன்ஸை சேர்த்து வச்சுக்கிற? பெர்க்மன்ஸ் ஐயா, எவன் கூப்பிட்டாலும் எவன் காசு கொடுத்தாலும் பின்னாடியே போயிடுவீங்களா? இல்லை போயிடுவீங்களா? எனக்கு புரியல. இங்கே போய் உட்காந்துக்கிட்டு பெர்க்மன்ஸுக்கு தெரியும் நான் அவன் நெஞ்சை நிமித்திட்டு சொல்கிற அளவுக்கு நீங்கள் இடம் கொடுத்து வச்சுருக்கீங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆகலை, அதனால் பொண்ணு இல்லை, அதனால் மற்றவன் பொண்ணெல்லாம் எப்படின்னா போனால் பரவாயில்ல, அப்படி தானே? கர்த்தருடைய வசனத்தின் மேல், வெளிப்பாடுகளின் மேல், வெளிப்பாடுகளின் மேல் கட்டப்பட்ட ஊழியம், கண்மலையின் மேல் கட்டப்பட்ட ஊழியம். ஏ, இது எந்த வசனம்டா எனக்கு சொல்கிறா? இது எந்த வசனம்டா? 70 வயசு ஆச்சு, மரியாதை கொடுக்கணும். சரி, நம்ம வீடியோவில் கமெண்ட் பண்ணுறாங்க, நீங்கள் பேசுகிறது பேசுங்க, மரியாதை பேசுங்கன்னு ரொம்ப ட்ரை பண்ணாலும் முடியல. நான் கேட்குறேன், நீ சொல்கிற எந்த வசனம்டா இது? வெளிப்பாட்டின் மேல் கட்டப்பட்ட இது வந்து கண்மலையின் மேல் கட்டப்பட்டதுன்னு எங்கடா இருக்கு வசனம்? யாரையாவது துக்கப்படுத்திட்டு இல்லை வாயில் கண்டபடி யாரையாவது பேசிட்டு அதுக்கு பிறகு சண்டரபா லக்கடரா டன் சண்டரபா சண்டடபா சண்டை தான் அது வேஸ்ட்டுங்க. நீங்கள் நினைக்கலாம், இன்றைக்கி இன்னும் பிரசங்கமே பண்ண வரலையா? தீர்க்கதரிசி வாய்க்கு வந்ததை பேசுகிறவன் தீர்க்கதரிசி. ஐயா பெர்க்மன்ஸ் ஐயா, தீர்க்கதரிசி வாய்க்கு வந்தவன் பேசுகிறது தீர்க்கதரிசி. இப்படி புன்சிரி போட சிரிக்கிறீங்க, அவனுக்கு இவ்வளோ நீங்கள் ஜாலரை அடிக்கிற அளவுக்கு நீங்கள் தரம் தாழ்ந்துட்டீங்களா? அவ்வளோ கேவலமானவரா நீங்கள்? தெரியாமல் போயிடுச்சுங்க. நாங்கள் லாஸ்ட் டைம் ரோஸ் பண்ணோம் உங்களை, அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஆனால் அது ரொம்ப கம்மியாக பண்ணிட்டோம்னு நான் இப்போ வருத்தப்படுறேன், உண்மையிலே வருத்தப்படுறேன். அகஸ்டின் ஜெபகுமார், ஆர் ஸ்டான்லி அவர்களே, மிகவும் தாழ்மையாக நான் கேட்குறேன், தீர்க்கதரிசிக்கு நீங்கள் கொடுக்குற விளக்கம் இதாக தான் இருக்குமா? அவன் வாய்க்கு வந்ததை பேசுகிறது தான் தீர்க்கதரிசியா? ஃபைவ் ஃபோல்ட் மினிஸ்ட்ரி சேர்ந்து 500 ரூபா வாங்கிட்டு மக்களுக்கு, சாரி ஊழியர்களுக்கு ஏதோ கழட்ட போகிறீங்களே? என்ன கழட்ட போகிறீங்க? ஏப்ரல் 11 இவருக்கு, இவர் தான் ப்ராஃபிட்டில், அந்த ஃபைவ் ஃபோல்ட் மினிஸ்ட்ரியில் இவர் ப்ராஃபிட்டில். என்ன ப்ராஃபிட்டு? ஜாய் அனான்ட்டிங்னு வெளிநாட்டிலேருந்து காப்பி அடித்து குந்தலின் ஸ்பிரிட் ட்ரைனிங்கை இந்தியாவிலேருந்து பண்ணி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி பொண்ணுங்களை கூத்தடிக்க வைக்கிறது தான் ப்ராஃபிட்டோட வேலையா? வாய்க்கு வந்ததை பேசுவேன்னு தில்லா பேசுறது தான் ப்ராஃபிட்டோட வேலையா? இந்த டேஷு என்னத்தை வேணுமோ ஃபில் பண்ணிக்கோங்க, எல்லாருக்கும் சொல்லிக் கொடுப்பான். அதுக்கு நீங்கள்லாம் ஆதரவு தெரிவித்து பேனரில் இவன் ஃபோட்டோவையும் போட்டு நாங்கள்லாம் சேர்ந்து ஃபைவ் ஃபோல் மினிஸ்ட்ரியை செய்ய போகிறோம், கற்றுக் கொடுக்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் மக்களை கூப்பிட்டு 500 ரூபா வாங்குவீங்க, முன்பதிவு பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபைவ் ஃபோல் மினிஸ்ட்ரியில் இருக்கிற எல்லாரும் இவர்கிட்டருந்து ஜாய் அனாண்டிங் கற்றுக்கிறதுக்காக, இவரும் இவன் ஒய்ஃப்டேருந்தும் கற்றுக்கிறதுக்காக வராங்கன்னு நினைக்கிறேன். பொறுத்து இருந்து பார்ப்போம். ஏப்ரல் 11 இவர் அவங்களெல்லாம் மந்திரிச்சு இப்படி ஆட விடுறாரான்னு பார்ப்போம். தயவுசெஞ்சு சொல்கிறேன், சும்மா ஒரு பரவச நிலையை அடைஞ்சிட்டேன், நான் சூப்பராக இருக்குது, அங்கே போன உடனே காட்ஸ் ப்ரெசன்ஸை பார்த்துட்டேன், இந்த எவனோ ஒருத்தன் சொல்லுவானே, என்னது தோட்டத்துக்கு போனால் 7 நாள் அந்த பிரசன்னம் அப்படியே இருக்குமா? பென்சாம் அவன் ஒரு வீடியோவில் போடுறான், நான் தோட்டத்துக்கு போயிட்டு வந்தால் 1 வாரம் அப்படியே கர்த்தருடைய பிரசன்னம் அப்படியே என் கூட இருக்கும். டேய், அதுக்கு பேர் பிரசன்னம் இல்லைடா, வேறு இதோடா. இந்த மாதிரி ஆட்கள்கிட்டருந்து வர்றதெல்லாம் பிரசன்னம் கிடையாது. பைபிள் படிங்க முதல்ல, புரியுதா? பைபிளை படித்து அவருடைய வார்த்தை என்ன சொல்லுது, கடவுள் நம்மள்கிட்ட என்ன சொல்ல விருப்பப்படுறாரு,
எப்படி நம்ம கூட இடைப்படுறாரு, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யணும், என்னெல்லாம் செய்யக்கூடாது, இந்த மாதிரி கள்ள ஓநாய்கள் எப்படிலாம் வரும், அவங்கள்டருந்து எப்படி ஜாக்கிரதையாக இருக்கணும், எல்லாமே பொக்கிச மாதிரி 2000 வருஷம் முன்னாடி கொடுத்துருக்காங்கண்ணா. அதுக்கப்புறமும் நான் வந்து எனக்கு அங்கே போகிற இடத்துல என்னுடைய மைண்ட் செட்டில் எது எனக்கு பிடிச்சிருக்கோ அது பின்னாடி போவேன்னா எப்படி? இதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம், நீங்கள் திருந்தினாலும் சரி, எக்கேடு கெட்டு ஒளிஞ்சாலும் சரி, உங்களுடைய இரத்தப்பழி எங்கள்கிட்டருந்து நீங்களாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் வீடியோஸ் ரெகுலராக போடும், இந்த பெராக்கா மினிஸ்ட்ரிஸை பற்றி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் போடும், பார்ப்போம். தேங்க்யூ.